வணக்கங்க, இது எச்.ராஜா. எச்.ராஜா ஸ்டேஜுகளில் நின்றுட்டுருக்கா. மனுஷன் கண்டதை வளர்றான், வாமிட்டாக வாமிட் எடுக்கிறான். பெரியார் பற்றி கொச்சை கொச்சையாக திட்டிகிட்டு இருக்கான். பெரியார் ஆனால் கொஞ்சம் படிச்சிருந்தானா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னன்னு தெரிஞ்சிருப்பான் மனுஷன். பேசக்குள்ளேயே இவர் பேசி ஏதோ வீரவசனம் டைலாக் அடிக்கிறாட்ட, அப்படி இப்படி பார்ப்பா. அப்படி கீழே இருக்க அல்ல கை, ரெண்டு கை தட்டும், விசில் அடிக்கும், உடனே பயங்கர உற்சாகம் ஆகிடும். திருப்பியும் கக்கிறது, வாமிட்டாக வாமிட்டு, பொய்யா பொய் பேசிகிட்டே இருக்கான். அண்ணாமலை வந்துட்டா. அப்படி அண்ணாமலை வந்த உடனே எவன் பேசுகிறான் எவன் பேசுகிறான் அதெல்லாம் இல்லை, டம் டும் டம் டும்ட்டு மியூசிக் அடிக்குது. உடனே பார்க்குறான், ஓ மாநில தலைவர் வந்துட்டாருங்கிறான். அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே நிற்கிறான் ஸ்டேஜில், அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கான். கோவம் வருது மனுஷனுக்கு, எச்.ராஜாக்கு. அது கோவத்தில் அப்படியே கண்டுருக்கான். சரி நம்மளை பேச விடுவாங்களான்ட்டு அண்ணாமலையை வர வச்சு அதுக்குள்ளே இவர் உட்கார வச்சுட்டாங்க. திருப்பியும் நான் கொஞ்சம் பேசிக்கிறேனேன்ட்டு திருப்பியும் வரான் பேச. திருப்பியும் மக்கள் பேச விடல, கச்சா முச்சா கச்சா முச்சான்னு கத்துறாங்க. கச்சா முச்சான்ட்டு கத்திட்டு நேராக அண்ணாமலை கிட்ட திருப்பி பெர்மிஷன் கேட்குறான். எதுக்கு இப்போது பேசுறதுக்கு இல்லை, கொஞ்சம் கக்க வருது, நான் இப்போ கிளம்புறேன். வணக்கம் தலைவர், வேணா தலைவர் இவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க நம்மளை, ஆனாலும் ஓ கிளம்பியா கிளம்பியான்ட்டு அனுப்பிச்சு விட்டா. அப்படி ஸ்டேஜில் சேர் இருக்குது, இத்தனை சேர் இருக்குது, ஐயாவுக்கு மட்டும் காவி துண்டு இல்லை, பார்ப்ஸ் இல்லை. திருப்பி ஸ்பீச்சில் என்ன சொல்கிறான், இந்த எச்.ராஜா நித்யானந்தாவுக்கு தூக்குனான், எவ்வளோ தூக்குனா நம்ம பார்த்தோம், அனுப்பிச்சு விட்டான் வெளிநாட்டுக்கு. ஒரு ரேப்பிஸ்ட்டை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சதில் எச்.ராஜாவுக்கு பெரிய பங்கு இருந்தது. இப்போ ஜட்ஜிக்கு தூக்க ஆரம்பிச்சிட்டான். எப்படி பிடிஆர் ஃபில்த்தி ஃபிலுவான். ஏண்டா டேய், இவர் ரொம்ப அப்படியே ஜக்கி வாசுதேவ் என்ன காடு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு, ஆசிரமத்து காம்பவுண்டுக்கு அப்புறம் ரோடுங்கிறா. டே கிறுக்கு பயலே, ஆக்கிரமிப்பு தெரி புரிஞ்சுக்கூடா. ஆறு பவுண்ட்ரி இங்கே, ஜக்கி பவுண்ட்ரி இங்கே, ஜக்கி அங்கிருந்து பண்ணுற கூத்துனால இந்த காடு கெடுது, சரிங்களா. ரொம்ப தெளிவாக, எவ்வளோ குற்றச்சாட்டு ஜக்கி மேலே, நிறைய குற்றச்சாட்டு இருக்குது ஜக்கி மேலே, ஜக்கி மேலே நிறைய குற்றச்சாட்டு இருக்குது. எடுப்பாப்போம், கேஸ் எடுப்பாப்போம். காவேரி காலிங்கோட ஃப்ராடு, ப்ராஜெக்ட் க்ரீன் ஹேண்ட்ஸோட ஃப்ராடு, ரேலி ஃபார் ரிவர்ஸ் ஓட ஃப்ராடு, அவங்க பொண்டாட்டியோட மரணம், டேக்ஸ் எவேஷன், லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். என்னென்ன குற்றங்கள் இந்த நாட்டில் இருக்கோ அனைத்துக்கும் ஜக்கிக்கு ஒரு பங்கு இருக்குது. கேள்வி பார்க்கலாம், ஹிந்துக்களுக்கு என்ன, கிருஷ்ணர் தன்னோட தாயோட உறவு வச்சுக்கிட்டாருங்கிறான். அப்போ உங்கள் ஹிந்துக்கள் கொதிக்கலையா, எச்.ராஜாவுக்கு கொதிப்பு வரலையா. கும்பிட்ட தலையனே இதில் சி, ரொம்ப ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இப்போ வந்து பிடிஆர் இன்சிடெண்ட்லேருந்து பிஜேபி ஆளுங்க எல்லாம் தன்னோட கையை நவுத்தி நவுத்தி போகிறாங்க. அண்ணாமலை அன்னைக்கு பேசின பேட்டி எடுத்து பாருங்கள், மதுரைக்காரன் இல்லை அப்படிதான் வரும், மதுரைக்காரன் இல்லை அப்படிதான் வருவோங்கிறான். இந்த பக்கம் அமர் பிரசாத் ரெட்டி ஒரு ட்வீட்டை போடுறான், அந்த ரொட்டி குருமா ரெட்டி, அந்த ரொட்டி குருமா ரெட்டி ரன் பிடிஆர் ரன் ஹை டைம், பெருமை, ஆ செருப்பு கழட்டி அடிச்சிட்டாங்கன்ட்டு பெருமை அமர் பிரசாத் ரெட்டிக்கு, ரொட்டி குருமா ரெட்டிக்கு. அந்த ரொட்டி குருமா ரெட்டி இப்போ என்ன சொல்லுது, இந்த ஆதன் சேனலில் உட்காந்துட்டு பேசுது. உட்காந்து பேசும்போது கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறோம், அந்த செயலெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம், நாங்கள் பாஜக, நாங்கள் அறம் சான்ற கட்சி, இருக்கிற ரேபிஸ்ட் இருக்கிற பொறுக்கி முள்ள மாதிரியெல்லாம் சேர்த்து வச்சு அறம் சான்ற கட்சியா. நார்த் இந்தியாவில் பில்கிஸ் பானு கேஸ் எடுத்து பாருங்கள் ப்ளீஸ், நேயர்களுக்கு பில்கிஸ் பானு கேஸ் என்னான்ட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிங்க, கூகுள் பண்ணி, ஏகப்பட்ட மெட்டீரியல் இருக்குது. அமித்ஷா எவ்வளோ பெரிய பெரிய கொலை பண்ணிட்டு தப்பிச்சிட்ருக்காரு. குஜராத் ரயட்ஸில் அமித்ஷா மோதியோட பார்ட்னர்ஷிப்பில் அந்த ரயட்ஸில் எப்படி கொடுமைப்படுத்தினாங்க மக்களை, இட் வாஸ் த ஸ்டார்ட் ஆஃப் த எண்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி. பட் அப்படி விட்டுற முடியாது இந்த நாடை, அப்படி விட முடியாது எங்கள் நாடு. இது நாங்கள் சும்மா பாரத் மாதாக்கு ஜெய கோஷம் போடுறதோ இல்லை ஃப்ளாக் காட்டுறதோ அதோட நிறுத்தலை. இந்த மண்ணுக்கு இந்த தண்ணிக்காக உழைக்கிறவங்க. ஸ்டெர்லைட்டுக்கு என்ன நான் பேசினேன் எச்.ராஜா, நீ அன்றைக்கி என்ன நான் பேசினேன், நீ கலவரக்காரங்களால் தான் நடந்தது அது இதுன்ட்டு விட்டு இல்லை டுமிலு.
என்ன ஆனால் ஆனால் எவ்வளோ அவமானவங்க இவங்க சி ரைட் விங்கில் ஏன் அவ்வளோ அவமானத்தை தாங்கிட்டும் அங்கே இருக்காங்க தெரியுமாங்க உங்களுக்கு. இந்த விபி துரைசாமி அந்த ஒரு ஸ்டேஜில் நின்று பேசும்போது கையாமையான கத்தி விட்டு ஐயோ பேசாதையான்னு தெரிஞ்சு விட்டாங்க பாருங்கள். அதே மாதிரி இப்போ H.Raja-வை ஒன்றும் பேசி இன்றைக்கி இன்னும் கிளிக்க தேவையில்லை கிளம்புறான்ட்டான். இவனும் கக்காக வருது ஓடி போயிட்டான். எதுக்காக அங்கே இருக்காங்கன்னா இவங்கள உன்னே ஒரு விஷயம் சேர்த்துது, அது கிரீடு. கிரீட் ஃபார் பவர், கிரீட் ஃபார் மணி, பேராசை. அந்த பேராசை விட்டு கொடுக்க முடியல. கொஞ்சம் சுயமரியாதை இருந்தா, கொஞ்சம் சுயமரியாதை இருந்தா. இப்போ அந்த திருச்சி சிவாவோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், எப்படி டிஎம்கேவோட லீடர்ஸ் எல்லாம் ரொம்ப ஐயோ அவமானப்படுத்துகிறாங்கன்ட்டு. மேபி எஸ் டிஎம்கே லீடர்ஸ் மேபி அவமானப்படுத்திட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ளே. இது கட்சி ஒரு புனிதமான கட்சியெல்லாம் நம்ம சொல்லவே வரல, இல்லை இந்த கட்சி தான் மாடல் கட்சின்னு சொல்ல வரல. ஆனால் நீ யாரா பேசுகிறதுக்கு? நிதின் கட்காரியோட நிலைமை பாருங்கள், பார்லிமெண்ட்ரி போர்டிலேருந்து தூக்கிட்டாங்க மனுஷனை. நாலே நாள் மினிஸ்டர்ஸ், யூனியன் மினிஸ்டர்ஸ், 2014 யார் மினிஸ்டர்ஸ் அந்த இருந்தாங்களோ நாலே மினிஸ்டர்ஸ் தான் இப்போ இருக்காங்க கரண்ட் யூனியன் கவர்மெண்ட்டில். ஸோ இங்கே ரெண்டே பேர் தான் இன்டிஸ்பென்சிபிள், மோடி அண்ட் அமித்ஷா. இந்த ரெண்டு சேட்டு கட்சிக்காக தமிழ்நாட்டில் இந்த உழைக்கிற வர்க்கம் இருக்குது பாருங்கள், இந்த சேட்டு குட்டிங்க, இந்த H.Raja, அண்ணாமலை இவங்கெல்லாம். ப்ளீஸ் அந்த கேம் புரிஞ்சுக்கோங்க. அண்ணாமலை எவ்வளோ கேவலமாக பேசுகிறான், நாங்கள்லாம் சிறுபான்மை மக்கள் மீது எங்களுக்கு எந்த வன்மமும் இல்லை சார். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சில பாப் சிங்கர்ஸ் இருக்காங்க, ஹிந்தி போஜ்புரி பாப் சிங்கர்ஸ் இருக்காங்க, பாடுவாங்க ஜோ ராம் கோ லாயே ஹம் உன் கோ லாயேங்கே, யார் ராமை கொண்டு வந்தாங்களோ அவங்க நாங்கள் அவங்கள கொண்டு வருவோம் கூட. டோப்பி வாலே கோ பூல்னா படேகா, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். யார் டோப்பி போட்டுக்கிறானோ அவனையும் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைப்போம் சொல்ல வைப்போம். இதெல்லாம் பிஜேபி மேடலே பாடுது, இதெல்லாம் பிஜேபி மேடலே பாடுது. எப்படி இதுக்கு நீங்கள் பதில் கொடுப்பீங்க? ஓப்பன் கால் ஃபார் ஜெனோசைடு, ஓப்பன் கால் ஃபார் ஜெனோசைடு, வெட்டுவோம் குத்துவோம் கொலை பண்ணுவோங்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியல அந்த குரூப்ஸை. ஹிந்து ராஷ்டிரம் தனியாக ஆக்குவோம், ஓட்டிங் ரைட்ஸ் எடுத்துருவோம், என்ன பண்ணீங்க, என்ன ஆச்சு? அந்த சாமியார் அந்த கோஷ்டி நல்லா தான் இருக்குது, அப்படி தான் இருக்குது, ஒன்றுமே நடக்கலை அதுக்கு. சரி, வாரணாசியில், வாரணாசியில் யார் உங்கள் மோதியோட கான்ஸ்டிடுவன்சிலேருந்து இந்த இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக், நாங்கள் இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாகை வந்து ஹர் ஹர் திரங்கா ஒரு ஒரு வீட்டில் இருக்கணுன்ட்டு பாய்காட் கால் கொடுக்குறோம் ஒருத்தன், எத்தி நரசிங்கானந்த் கொடுக்குறான் பாய்காட் கால். ஏற்றக்கூடாது, பாய்காட், நோவே, என்னத்தை கிழிச்சிங்க? ஸோ பாஸ் H.Raja அண்ட் கோ கொஞ்சம் அட்டிக்கு வாசி, உங்களால் முடியாது. நீங்கள் பொய் பேச முடியும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க, கொடுமைப்படுத்த முடியும், மக்களை தாக்க முடியும், ஆனால் யூ ஹாவ் நோ ரைட் வாட்ஸ் அவர் டு ஸ்பீக் அபவுட் அறம், நியாயம், தர்மம் உங்களுக்கு இல்லை ராஜா. நீங்கள்லாம் பேசவே கூடாது, பேசவே கூடாது. அண்ட் இந்த இந்து மதத்துக்கு என்னடா சம்மந்தம் உங்களுக்கெல்லாம், என்னடா சம்மந்தம்? இவன் சாஸ்திரங்கிறான், திருவள்ளுவருங்கிறான், திருக்குறள் அதுலேருந்து சாஸ்திரங்கள் தான் எடுத்ததுங்கிறான். ஏண்டா ராம் கோயில் பேரில் லூட் அடிக்கிறவங்கடா நீங்களாம், ராமரோட கோயில் பேரில் அயோத்தியாவில் கட்டுறோம் சொல்லி 2000 to 2500 crore அடித்தவங்க. அது கணக்கு இப்போ கேட்டால் பைத்தியக்காரங்க நான் ரிப்போர்ட்டரை. 1000 to 1000 crore லூட்டி அடிக்கிறீங்க கடவுள் பேரில், நீங்கள் மத காவலர்களா? இவங்க மத காவலர்களை பை சான்ஸ் இங்கே இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட முட்டால் யாரடா இருப்பா? நித்யானந்தா வந்து இந்த சிவனோட அவதாரா? நித்யானந்தா பேசினா ஒரு கும்பல் கொதிக்குது, ஹிந்து மதம்ங்கிறான். டேய், அவன் ஹிந்து மதத்துக்குனா எவ்வளோ லூட்டி, எத்தனை பெண்களை கெடுத்துட்டு இந்த H.Raja அவனை நக்கி நக்கி அனுப்பிச்சு விட்டான் வெளியே. கேவலம்டா டே, கேவலம். அண்ட் இது ஹிந்துஸ் பை சான்ஸ் யாரோ பார்த்துட்டு இருக்காங்கன்னா கர்மம் கொதிங்கடா, கேளுங்கடா, சட்டையை பிடிச்சி கேள்வி கேளுங்கடா. ராமர் பேரில் ஏண்டா கொள்ள அடிச்சிங்க, அந்த நிலத்தை ஏண்டா லூட்டி அடிச்சிங்க, கேளுங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாங்களா ஒரு ஒருத்தரும், சனாதனா தர்மா இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் தர்மா. ஹிந்துவிசமோட பல ஸ்ட்ரீம் இருக்குது, இயற்கை வழிபாடு ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது, சைவம் வைணவம் பல ஸ்ட்ரீம் இருக்குது, அதில் சனாதனா தர்மா இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆஃப் ஆல். கொடுமைப்படுத்துறதுக்காக, மக்களை அடிமை வைக்கிறதுக்காக, பெண்களை அடிமை வைக்கிறதுக்காக உருவாக்குனது சனாதன தர்மா. இது கூட புரிஞ்சிக்க முடியலன்னா